அப்ப நம்ம வந்து குவாலிட்டி இல்லாத ஒரு சின்ன போன்ல வீடியோ எடுத்து போட்டோம். இது கம்மியா தான் இருப்பா. வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், சேரை போட்டு மேட்ச் பண்ணி எனக்கு ஈக்குவலா வரணும். அப்ப வந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா குண்டா இருக்கும். பாப்பா வந்து யூகேஜி போறா, ஒரு பையன் இருக்கிறதே மறைச்சிட்டீங்களே. அவனைதான் இப்ப ரீசெண்டா நிறைய வீடியோ நாங்க காட்டிக்கிட்டு இருக்கோம். வந்து யாரையும் வந்து தோற்றத்தை பார்த்து இடம்பட கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான க்வெஸ்சன். யாரு 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 நெக்ஸ்ட்? நிறைய பேர் என்ன க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா, அக்கா எல்லாருமே சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலையா அப்படின்னு. இது ஒரு சூப்பரான க்வெஸ்சன் தான். என்ன வரைக்கும் அந்த ஐடியா இல்லைன்னா உனக்கு எது இருக்கா? இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? இப்போ தான் நிறைய பேர் என்ன சொல்கிறது, ஹேர் ஆயில் சாரீலேருந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் பண்ணால் டிஃப்ரெண்ட் இருக்காது. சப்போர்ட்டு கால் இருந்தால் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, சப்போர்ட்டு காலில் உண்மையாக அதுதான். ஏன்னா அப்போ வந்து நாங்கள் பாப்பாவும் இவ்வளோ தான் பார்த்துக்கணும், வீடியோஸும் இவ்வளோ தான் எடுக்கணும். நானும் வேலைக்கு போய் அங்கேயும் வந்தேனா என்னையும் இது பண்ணும். ஏன்னா எல்லாமே பண்ணுறதுனால உங்களுக்கும் வந்து ஒர்க் அதிகம். ஒரு சொந்த வீடு பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சொந்த வீட்லயே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போலாம். அடுத்த க்வெஸ்சன் என்ன கேக்குறீங்கன்னா, அப்ப நீங்க வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சரியில்லாம இருக்கும், இப்ப என்னன்னா ஏதோ பணம் வந்தனால இவ்வளவு ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்றீங்களான்னு. இப்பவும் நான் அப்படியே தான் இருக்கேன். இப்பவும் சாரீ கட்டி இருப்பேன், சுடிதார் போட்டு. இப்போ வித்தியாசமா எல்லாம் நான் எதையுமே பண்ண கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அது வித்தியாசமா பண்றேன். நான் உனக்கு தெரியாம பண்ணிடுறேன். இல்லை 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 கிடையாது. ஆனா இந்த க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப நம்ம வந்து குவாலிட்டி இல்லாத ஒரு சின்ன போன்ல வீடியோ எடுத்து போட்டோம். இன்னமும் சொல்லிட்டே இருப்பா. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன நீங்க குண்டா இருக்கீங்க, வீடியோல நேர்ல பார்த்தா ஒல்லியா இருக்கீங்க அப்படிங்கும் போது உடனே சொல்லிடுவான். நல்லா இவருதான் காரணம். நானும் அது பண்ண அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா வீடியோ எடுக்கும் போது பக்கத்துல கேம் வச்சு எடுத்தோம்னா கிளியரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சு எடுப்போம் மொபைல் அந்த மாதிரி. அப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா குண்டா இருக்க மாதிரி தெரியும். இப்ப லாங்ல இருக்கனால ஒல்லியா தெரியும். நேர்ல பார்க்கும் போதுதான் தெரியும் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு. நேர்ல பார்க்க எங்களுக்கு நேர்ல பார்த்தவங்க நிறைய பேர் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்க எப்படி இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்காக வந்து யாரையும் வந்து தோற்றத்தை பார்த்து இடப்படக்கூடாது. மொபைல்ல பாக்குறதுனால நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்கல்ல, இன்னும் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அப்படி அழகா இருந்தீங்க நேர்ல, எப்படி எங்களை பாக்குறவங்க நேர்ல இவ்வளவு ஒல்லிய இவ்வளவுதான் இருக்குங்க வீடியோல. அப்படி அதே மாதிரி இவ்வளவு வந்து என்னோட ஈக்குவலா இருக்க மாட்டா, ஹைட் கம்மியா தான் இருப்பா. வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், சேரை போட்டு மேட்ச் பண்ணி எனக்கு ஈக்குவலா வரும். இப்போ உட்காந்துருக்கும் போது தெரியும் நினைக்கிறேன் ஹைட். அந்த மாதிரி வந்து சேர் எடுக்கும் போது சில சமயம் பார்த்தா சேரை போட்டு எனக்கு ஈக்குவலா நிக்க வச்சு தான் எடுப்போம். எனக்கு கீழே தெரியாதுல்ல, அதனால நீங்க ஏன் யாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல, ஹெல்ப்பே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஆக்சுவலா வந்து பாத்தோம்னா நாங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அதை நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. வெளியில சொன்னாலும் தப்புங்கிறீங்க, சொல்லுனாலும் தப்புங்கிறீங்க. என்னதான் பண்றோம் அப்படின்னு கேக்குறீங்க. நான் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாப்பா பிறந்தாலும் என்னோட பிறந்தாலும் ஒய்ஃப் பிறந்தாலும் அதுக்கு வந்து நாங்க அன்னதானம் பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து நம்ம கடையில வாங்கி தான் கொடுத்துடணும். அதுக்கு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, கடையில வாங்கி கொடுக்குறீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னீங்க. செஞ்சும் கொடுத்தோம். ஒவ்வொரு வருஷம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க போகிறதுக்கு நாங்கள் பண்ணிடுவோம். வீடியோஸ் கூட இருக்க பார்த்தா தெரியும். அதுலேயே சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்கள் தக்காளி சாதம் போட்டீங்க, நீங்கள் பிரியாணி நெக்ஸ்ட் வருஷம் இந்த வருஷம் பிரியாணி போட்டுப்போம் பிரியாணி போட்டோம் அதுலேயே இந்த வருஷம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பண்ணுறாங்க யாராவது பிரியாணி போடுவீங்களா, பிரியாணி போடுவீங்களா அப்படிங்கிறீங்க. நம்ம இதில் என்ன தான் பொருள் சொல்லுங்கள். இனிமேல் என்னென்னா அதுக்கப்புறம் 2-3 செஞ்சிட்டோம், அதை நாங்கள் வீடியோவே எடுக்கலை எடுக்கல. அதுக்கப்புறமா இன்னொன்று கேட்குறீங்க, வீடியோ போட்டால் இந்த கையில் தர்றது இந்த கை தெரியக்கூடாது அப்படிங்கிறீங்க. இப்போ நான் தெரியாமல் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சில பேர்த்துக்கு தான் தெரியட்டும்னு வீடியோ போடுறோம், ஒரு சில பேர் அது தெரியக்கூடாதுங்கிறீங்க. அதனால் இப்போ நானும் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் ஹெல்ப் பண்ணலன்னா நிறைய நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமேல் நான் பண்ணுறதுக்கு நானுமே வந்து வீடியோ எடுத்து போகிறோன்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். என்ன தான் பண்ண முடியும் நான். நானும் ஏதாவது கொடுக்கறதா இருந்தால் முந்தானத்து கூட ஒரு ஹெல்ப் கேட்டுருந்தாங்க பண்ணியிருந்தோம். நான் சொல்லலைதான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க, நான் ஹெல்ப் பண்ணும்போது இப்போ நான் இந்தமாதிரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்தமாதிரி வீடியோ எடுத்து எடுத்து நானும் அதை வாங்கி கொடுக்குறேன் இதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி நானும் எடுத்து போட்டுக்க வேண்டியது. அப்படி கொடுத்தா வந்து நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. சரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சன் இதுதான் ஒரு முக்கியமான க்வெஸ்சன். யாரு 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 யாருன்னு தடவை கேட்பீங்கன்னே தெரியல. நான் கமெண்ட்லயே நிறைய சொல்லிட்டேன். உங்க வீடியோஸ் எல்லாம் ஒரு தம்பி பாப்பா இருக்கானே, அது சாய்ஸ்ரீயோட தம்பியா? நிறைய பேர் கேக்குறீங்க. ஒரு பையன் இருக்கிறதையே நீங்க மறைச்சிட்டீங்களே, என்னடா புது பொருளியா இருக்கு என்னன்னு கேக்குறீங்க. உங்களுக்கு சாய்ஸ்ரீக்கு தம்பி இருக்கானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர். நீங்க சொல்லவே இல்ல சாய்ஸ்ரீ தம்பி இருக்கானா அப்படிலாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஆமாங்க, சாய்ஸ்ரீக்கு வந்து தம்பி இருக்கான். ஆனா வந்து சொந்த தம்பினா என்ன சொல்ற, சொந்த தம்பி தான், அது சொந்த தம்பி தான். ஆமா அண்ணா,
இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு. என்னோட அக்கா பையன், ஆமா எங்க நாத்தனார் பையன் தான். அவனதான் இப்ப ரீசெண்டா நிறைய வீடியோ நாங்க காட்டிக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டா மொட்டை அடிச்சதும் அவங்களுக்கு தான் மொட்டை அடிச்சான். அதனால அந்த வீடியோல எல்லாம் பாத்துட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு சில ஷார்ட்ஸ்ல எல்லாம் சாய்ஸ்ரீக்கு கூட அவனும் காட்டுறதுனால நிறைய பேர் சாய்ஸ்ரீயோட தம்பியா சாய்ஸ்ரீக்கு தம்பி இருக்கானு கேட்டிருந்தீங்க. இது வந்து எங்க நாத்தனார் பையன் தான். இந்த சாய்ஸ் கூட தான் இருப்பான். ஆனா சாய்ஸ்ரீக்கு ரொம்ப தம்பின்னு ரொம்ப ஆசைனால அவன் வந்து ரொம்ப செல்லமா பாத்துக்கும். அங்கதான் இருப்பான், அக்கா கண்டு இருப்பான், நம்ம வீட்டுல தான் இருப்பான், இடிங்க தான் வருவாங்க. சாய்ஸ்ரீய கேட்டாலுமே அதான் சொல்லுவாங்க. என் தம்பி சாய்ஸ்ரீ வந்து எங்க அத்தை பையனெல்லாம் சொல்ல மாட்டான், என் தம்பி என் தம்பி அப்படின்னு தான் சொல்லுவா. சாய்ஸ்ரீ பாப்பா எத்தனாவது படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பாப்பா வந்து யூகேஜி போறா இப்பதான். ஏன்னா போன ஆயுத பூஜைக்கு தான் பாப்பா சேர்த்தோம், 3.5 வயசுல சேர்த்தோம். பாப்பா வந்து யூகேஜி போய்கிட்டு இருக்கா. உங்களை விட நல்லா நடிக்கிறாங்க. இப்ப எல்லாம் அவங்களுக்காக தான் நாங்க வீடியோ பாக்குறோம். நிறைய பேரும் ரொம்ப ரொம்ப அவங்க இதை கேட்டா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அவங்களுக்கு அதை ஒரு வீடியோ போட்டா இப்பயே வந்து அவங்க கேட்பாங்க, அப்பா அந்த வீடியோ நல்லா பண்ணிருக்கா எப்படி போன. இந்த வயசுல இருந்து அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் தப்பு கிடையாது. இப்ப நம்ம ஸ்கூல்லயே ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேஜ் ஏறி நடிக்க வைக்கிறோம்ல, அதே தான் இங்கே நடக்குது. அக்கா உங்க ட்ரெஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அந்த ட்ரெஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி வந்து அனாத ஆஸ்ரமத்துல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அது இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. வீட்டுக்கு வீடு வந்து மாநிலத்துல இருந்து டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ வந்து ட்ரெஸ் எஸ் கேட்கும் போது எல்லாத்தையும் நாங்க எடுத்து நாங்க கொடுத்துருவோம். ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, அந்த ஸ்கூல் நாங்க போய் கொடுத்துருவோம். ட்ரஸ்ட் இருக்கு, அதுல போயிட்டு அதுல போய் நாங்க கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப திருப்பி வந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். சில பேர் அதுவும் சொல்லுவீங்க, ஏன் போட்ட ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுலாம். அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்களையுமே அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு தான். நீங்கள் சொல்கிறதுல இருந்தால் மாறிக்கிறோம். இது போன வீடியோவில் போட்டு வச்சுடியோ, உனக்கு என்ன வேறு ட்ரெஸ் வாங்க காசு இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அதனால தான் நாங்கள் மாறிக்கிட்டே வரோம். அவ்வளோதான் மாறிக்கிட்டே வரோம். அதே மாதிரி நீங்களும் சில பேர் சொல்லுவீங்க, நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதை போடலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அது அந்த போட்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது சொல்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு புதுசு தான். ஆக்சுவலாக வந்து நானுமே வந்து இன்னொருத்தவங்க ட்ரெஸ்லாம் வாங்கி நான் போட்டிருக்கேன். இவளுமே வந்து அப்படி வளர்ந்தவங்க தான் நாங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொடுக்குற வந்து கிழிஞ்சு போன ட்ரெஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். நல்ல ட்ரெஸ்ஸாக தான் கொடுப்போம். எங்களுக்கு மனசாச்சுன்னு ஒன்று இருக்கல, கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் இது பண்ணுறோம். அந்தளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் பெரிய ட்ரெஸ்லாம் ஒன்றும் அவ்வளோலாம் குமிச்சிருச்சிருக்க மாட்டோம். தேவையானதை வச்சுக்கிட்டு மீதி இருந்ததை நாங்கள் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து ஒதுக்கி கொடுத்துருவோம். அடுத்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், வீட்டுக்கு திருஷ்டி கயிறு கட்டுங்க, வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சாம்பிராணி புகை போடுங்க அப்படின்னு சொல்லிங்க. அதெல்லாமே நாங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அதை நம்ம காட்ட போகிறேன். நம்ம நான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம், இன்னுமே இது எதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, இது இங்கே வைக்கக்கூடாது. எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் இவ வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் அதில் இதாக இருக்கு, அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணுவான். நல்லா சரி, நம்ம நம்ம நம்பி வந்துட்டா இவளுக்காக, சரி ஓகே சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வந்து நம்ம கட்டணும், என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாம் ஒரு மன திருப்திக்கு தான். நிறைய பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. அந்த மாதிரி செல்ல பார்த்து பார்த்து தான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு இது நிறைய பேர் என்ன சொல்லிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண் திருஷ்டி தான் அதிகமா இருக்கு அக்கா, நீங்க எங்க போனாலும் சுத்தி போடுங்க, வீட்டுக்கு வந்தா சுத்தி போடுங்கன்னு. அதனால கண் திருஷ்டி போமா, ஆனா அதுதான் கட்டுவாங்களான்னு தெரியல. நாங்க போயிட்டு எங்களுக்கு கண் திருஷ்டி கட்டுற மாதிரி வேணும்னா வேற ஏதோ காட்டுனாங்க. என்ன கயிறு படிகார கல் இதெல்லாம் அதுமே வாங்கியிருக்கோம். இந்த பொம்மையும் காட்டுனாங்க, அதோட நம்ம அதையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தோம், வீட்டுல வந்து ஒரு சாம்பிராணி ஸ்மெல் வந்து நல்லா வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து யாகம் வளர்க்குற கட்டை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எருக்கம் கயிறு. குழந்தையில எல்லாம் குழந்தைக்கு இடுப்பில் கட்டுவாங்க. இது நம்ம சாய்ஸ்ரீ பாப்பா கட்டுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எருக்கம் கயிறு கட்டினா நல்லது, நம்மளை எந்த ஒரு காத்து கருப்பு அண்டாது. நான் எதுக்கு பிலீவ் சொன்னேங்கிற காத்து கருப்பு அண்டாது. இவ்வளோ பெரிய காத்து கருப்பு இருக்கு. நிறைய எடுத்துட்டு வந்தோம்.
இது வந்து என்னன்னா, நம்ம சாம்பிராணி இந்த மாதிரி போடுறப்ப இதை போட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லது. ஏன்னா மாட்டு சாணம் கோமியம் வந்து அவ்வளவு நல்லது. கோமியம் வந்து எப்படி இப்படி அழகா வட்டமா போட்டுது, செருப்பு பிஞ்சு போகும். இல்ல, அவங்க வரட்டி தட்டி வச்சிருக்காங்க. இது வந்து வரட்டி. நம்ம வந்து சாம்பிராணி போடுறப்ப இதையும் ஒரு தட்டி வச்சுக்கிட்டா கொஞ்சம் அந்த கொசு எல்லாம் வராம இருக்கும். கொஞ்சம் ஒரு குட் வைப்ரேஷன். இந்த மாடு சம்மந்தப்பட்டது எல்லாம் யூஸ் தான். கோமியம் வாங்கி தெளிக்க சொன்னாங்க. நான் அன்னைக்கு போனேன், சாணம் எடுத்தேன், வாசலுக்கு மொழுகினாலும் ஆயுத பூஜை அன்னைக்கு அன்னைக்கு கோமியமும் மாடு கொடுத்துச்சு. நான் போனப்போ கோமியம் கொடுத்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சூடம். சூடம் பெரிய டப்பாவே வாங்கிட்டேன். ஏன்னா டெய்லியுமே நித்திருச்சு சுற்றி வாசலில் ஒரு சூடம். அது எல்லாத்துக்கும் தெரியுங்க. எல்லாருமே அது பண்ணுற முறை தான். நம்மன்னு இல்லை, எல்லார் வீட்லையுமே நான் அதை பார்ப்பேன். நைட்டு 9-10 மணி ஆனால் சூடம் வாசலில் எரிய வச்சுருவாங்க. நம்ம திருச்சி அந்த கத்தாழ மாதிரியே ஒரு செடி இருக்கும், அதை வாங்கி வீட்டுக்குள்ள வைங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் இங்க ரெண்டு நாளா மழை பெய்யறதுனால செடிக்காரர் வந்தாரா, அந்த செடி மட்டும் இல்லன்ட்டாங்க. இனிமேல் மழை சீசன் தான், நல்லா வந்து கொஞ்சம் பத்திரமா சேஃப்டியா தான் இருக்கணும். ஏன்னா வந்து எல்லா வீட்லயும் வந்து ரெயின் கோட்டு கொடை அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி. சென்னையில எல்லாம் பயங்கரமாக, இங்கேயுமே பயங்கரமாக, இங்கேயுமே மழை பெஞ்சுது, நேத்து பெஞ்சுது. அதே மாதிரி கோயம்புத்தூர் சரியாந்திரம் மழை. அதனால வந்து சேஃப்டியா பத்திரமா பார்த்து பத்திரமா இருங்க. நீங்க சொல்லிதான், நீங்க சொல்ல போய் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் தெரியுது. போன வீட்டுல வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னும் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரமா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது நீங்க சொல்றத வச்சுதான் நாங்க வந்து கண்டிப்பா நீங்க ஒரு வீடியோவால இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் ரெகுலரா அதை பண்ணிக்க வேண்டியது. கண்டிப்பா பார்க்கலாம். கமெண்ட் வந்து நாங்க எல்லா கமெண்ட்டுமே கண்டிப்பா நாங்க பார்ப்போம். நல்ல கமெண்ட் சரி, பேட் கமெண்ட் சரி, கண்டிப்பா பார்ப்போம். எங்கடா பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா எல்லா கமெண்ட்டும் பார்ப்போம். அதனால வந்து என்ன ரிப்ளை தான் பண்ண முடியாது. ஹார்ட் போடுறோம், டைம் இருந்தா கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவோம். அதாவது ரொம்ப பிஸிலாம் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்கு பண்ணலாம் நீங்க வந்து கோச்சிக்கிங்க. ஏன்னா இப்போதான் வந்திருக்காங்க, ஏன் கமெண்ட் பண்ணிட்டு ஏன் உங்களுக்கு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணால் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவோம். சப்போஸ் ரிப்ளை பண்ணல அப்படின்னா தயவுசெய்து உங்கள் வீட்டுக்குள்ள நினச்சி எங்களை மன்னிச்சிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு புது வீடியோவில் வந்து சந்திக்கலாம். இனிமேல் நம்ம அடுத்து என்ன க்வெஸ்சன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோஸ் வந்து நான் சந்திக்கலாம். இன்னைக்கு அடிக்கடி இப்படி உட்காந்து நம்ம பேசுவோம். ஓகே, பை.